ஓகே கேஸ் அம் பேக் இன் அனதர் வீடியோ இந்த வீடியோன்றது நேர்த்தையே ஷூட் பண்ணியாச்சு ரெக்கார்ட் பண்ணியாச்சு எடிட் பண்ணியாச்சு அப்லோடும் பண்ணியாச்சு ஸோ அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து சில ஃபைல்ஸ் மிஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் திரும்பவும் ரெக்கவர் பண்ணி ஸோ ரீஎடிட் பண்ணி ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மார்னிங் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் மார்னிங் தான் பார்த்துருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பேர்டேஸ் ஸ்டெப்ரெட் பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கு எல்லாம் பெரிய பெர்டேஸு ஃப்ரம் ஃபைர் ப்ளஸ் சேனல் அந்த டைட்டில் டப்னல் வச்சே கண்டுபிடிச்சிருக்கீங்க ஐ நீட் யெல்ப் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்வரி ஒன் ஸோ இந்த டைட்டில் வச்சு நிறையா பேருக்கு நிறையா தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும் ஸோ இவ வந்து ஏமாற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு டாபிக் கொண்டு போவான்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் சில டைம் எனக்கும் வந்திருக்கு பட் டு பி ஆனஸ்ட் டு பி ஃப்ரங்க் இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக ஒன்று சொல்லப்படுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பாருங்கள் முடிஞ்ச அளவு நான் ஆல்ரெடி என்னோடய எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லையும் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஸோ நாளைக்கு மார்னிங் நான் நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு வீடியோன்றது கண்டிப்பாக வரும் ஸோ அந்த வீடியோட கண்டென்ட் நான் பார்த்தோம்னா ஐ ஏ ஹெல்ப் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்வரினு சொல்லி நிறையா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஐ மீன் என்னோட சோசியல் அக்கௌண்ட்ஸில் சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ நான் வந்து ரொம்ப ரெக்கொஸ்ட் பண்ணி கேட்குறேன் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் ஸ்கிப் ஆனா பாருங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான ஹெல்ப்புன்றது உங்கள்கிட்ட கேட்கப்படும் ஸோ இது முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் ஆனா பாருங்கள் இப்போ நம்ம கண்ணடுக்குள்ள இப்போ எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய தமிழ் ஃபேன்ஸாக இருக்கலாம் நியூட்ரல் ஃபேன்ஸாக இருக்கலாம் சில ஃபேன்ஸாக இருக்கலாம் ஸோ ஃபேன்ஸ் கிளப்பில் ஒரு மெம்பராக இருக்கலாம் ஸோ நிறையா பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க பேசிக்கலி நான் வந்து தளபதி ஃபேன் ஜூன் இருபத்தாண்டாந்தேதி நம்ம தளபதி எனக்கு வந்து பேர்தேன்னு வருது ஸோ அந்த டேல வந்து நம்ம தளபதியான வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்ன்றது நிறையா இது பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம தளபதியானே ஒரு அஃபிஷியல் வந்து எல்லா தமிழ் ஃபேன்ஸ் கிளப்புக்கும் அனுப்பியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஒன் இயருக்கு முன்னாடி போன வருஷம் தளபதி எனக்கு பேர்தே அப்போது ஜூன் இருபத்தாண்டாம் தேதிக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோன்னு போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோ கூட தமிழ் வந்து பார்த்துருக்கீங்க ஸோ டொனேட்டிங் எஃபர் டு ஹோம்லெஸ் பீப்பிள் ஸோ அதில் வந்து நான் என்னால் முடிஞ்ச அமௌண்ட் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த அமௌண்ட் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கொடுத்த அமௌண்ட் வச்சு தான் அந்த ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டின்னு பண்ணுது ஸோ இதெல்லாம் வீடியோ எடுத்து நீ வந்து பப்ளிசிட்டிக்காக வீடியோ எடுத்து போடுறேன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸோ இந்த மாதிரியும் தளபதி என்னோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி தான் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த பீரியடில் இருக்கும்போது நான் எல்லா வீட்ஸும் சொல்லியிருப்பேன் பப்ளிசிட்டிக்காக பண்ணதில்லைன்னு சொல்லி ஸோ இப்பயும் சொல்கிறேன் அது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணதே இல்லை அண்ட் இப்போ என்ன மேட்டர் பார்த்தோம்னா நம்ம தளபதி நாக்கு வந்து இப்போ ஜூன் இருபத்தொன்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்போ நம்ம இன்னொரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியும் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ நீங்கள் கேட்பீங்க தளபதி ஃபேன்னு சொல்கிறேன் ஸோ தளபதிக்கான பெட் அப்போ தான் நீ வந்து இந்த மாதிரி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணுவேன் கேட்டான் கண்டிப்பாக இல்லை நான் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருந்தேன் டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் அவருக்கு வந்து இறந்த நாள் ஸோ இறந்த நாள் அப்போ நம்ம பிளான்ட்டு ட்ரீஸை வந்து ஸோ எல்லாருக்கும் டொனேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு போன இடத்துல ஸோ பட் போன இடத்துல வந்து எனக்கு கரெக்டான டைமும் மேலே கையில் அமௌண்ட்டும் இல்லை ஸோ அது ஒரு பிளான்ன்றது இந்த வருஷம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது அந்த மாதிரி பிளான் இந்த வருஷத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அண்ட் இப்போ என்ன மேட்டருன்னு பார்த்தோம்னா ஜூன் இருபத்தாம் தேதி நம்ம ஏதாச்சும் வெல்ஃபேர் ஆக்டன் பண்ணலாம்னு சொன்னே இருந்ததில்லை ஸோ எந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தோம்னா என்னால் முடிஞ்ச அளவு அமௌண்ட் இப்போ கையில் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுனா ரொம்ப நாள்ங்க மினிமம் அமௌண்ட் இப்போ கையில் இருக்குது ஸோ எல்லாேருக்கும் இப்போ லாக்டவுன் வில கொரோனா பீரியடனால் இந்த பீரியடில் வந்து எல்லாேருக்கும் ஃபினான்ஷியலி எஃபெக்ட் இருக்குது இன்க்ளூடிங் மீ எல்லா இண்டஸ்ட்ரியும் இந்த ஒரு ஃபினான்ஷியலோட கேட்டகரி வந்து ரொம்பவே இப்போ டேமேஜ் ஆயிருக்கு இந்த ஒரு பீரியட் இல்லை அதனால ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பாங்களா ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மாஸ்க் அண்டு ரெண்டு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு ஸோ இந்த இயர் பண்ண போற வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தோம்னா போன இயர் வந்து ஒரு ஃபுட் மட்டும் தான் கொடுத்தோம் ஒரு வேலைக்கு பட் இந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போனோம் பார்த்தோம்னா குவாலிட்டியான மாஸ்க் ப்ளஸ் குவாலிட்டியான ஃபுட்டு ஸோ நிறையா குவான்டிட்டி பண்ணலாம்னு இருக்கும் ஏர் பண்ணும்போது வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு பட் குவான்டிட்டி பார்க்கும்போது ரொம்ப கம்மியாகவே நாங்கள் பண்ணது அண்ட் அந்த வகையில் இந்த வாட்டி ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கும் அதெல்லாம் நடக்கும்னா நீங்கள் மனசு வச்சால் மட்டுந்தான் முடியும் ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் ஸோ பத்து ரூபா அஞ்சு ரூபா முப்பது ரூபா இருந்தாலும் ஓகே ஸோ உங்களுக்கு எந்த அளவு உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க முடியுமோ ஸோ அந்த அமௌண்ட் கொடுத்தாலும் ஓகே ஸோ மினிமம் அமௌண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா ஒன் ருபி ஸோ ஒரு ரூபா கூட நமக்கு முக்கியமான தான் இந்த ஒரு வெல்ஃபேர் அதனால நீங்கள் ரூபா கொடுத்தாலும் ஒரு பெனிஃபிட் தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்தது நீங்கள் கொடுங்க அதே போதும் எங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு எந்த குவான்டிட்டி எந்த குவாலிட்டியில் கொடுக்காம பெஸ்ட் குவாலிட்டி சொல்லியாச்சு குவான்டிட்டி வந்து இப்போ எடுத்தோம்னா ஃபுட் அண்ட் ரெண்டு விலைக்கு சாப்பாடு சொல்லியிருக்கேன் ஸோ ரெண்டு ரெண்டு வேலைக்கு சாப்பாடுன்னு பார்த்தோம்னா வர அமௌண்ட் பொறுத்தாலும் இந்த ரெண்டு வரைக்கும் சாப்பாடா இல்லை ஒரு விலைக்கு சாப்பாடு கடை அந்த மாஸ்க் அண்ட் ஃபுட் பற்றி பார்த்துலாம் மாஸ்க்கு சொன்னேன் ஸோ அந்த மாஸ்க்கு வந்து குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக கொடுக்கலாம்னு இருக்கும் ஸோ அந்த மாஸ்க்குள்ள ஆர்டரும் இப்போ நிறையா பேர்கிட்ட பேசி வச்சாச்சு ஸோ கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு எவ்வளோ மாஸ்க் எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஃபுட் வந்து வாட்டி ஒரு டென் நெம் டென் மெம்பர்ஸ் நாங்கள் கொடுத்துருந்தோம் அவ்வளோவா நிறையா பேர் போய் கொண்டு போய் கொடுக்குறேன் ஸோ வாங்கினது வந்து ஒரு டூன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து எங்களால் பத்து மெம்பர் ஒருத்தவங்களுக்கு தான் போய் கொடுக்க முடிஞ்சு அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா ஃபுட்டுன்றது பத்து பேருக்கு குவாண்டிட்டி கம்மியானாலும் ஓகே ஸோ ரெண்டு வேலைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது ஒரு பிளான் இருக்குது கொடுக்குற அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குதோ ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது ஹியூஜ் அமௌண்ட் வந்தால் கண்டிப்பாக ரெண்டு வேலைக்கு சாப்பாடு வரும் ஸோ நம்மளுக்கு மினிமமான அமௌண்ட் கிடைச்சா மாஸ்க் ப்ளஸ் ஒரு வேளைக்கு ஃபுட்டு கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ லைட்டாக குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ ஸோ அதை வச்சு தான் வந்து ரெண்டு வேலைக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் அண்ட் மாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் ஸோ எங்கெல்லாம் ஹோம்லெஸ் பீப்பிள் வீடியோவில் பார்க்குறோமோ ஸோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து மாஸ்க் கொடுக்குறோம் அண்ட் இப்போ பேமெண்ட் வந்துடலாம் ஸோ பேமெண்ட்னு சொல்கிற விட டொனேஷன் சொல்லிடலாம் ஸோ டொனேஷன் நீங்கள் எந்த எந்த ஆப்பில் போய் பண்ணணும்னு பார்த்தோம்னா எந்த மாதிரி எங்களுக்கு வந்து டொனேட் பண்ணணும்னு பார்த்தோம்னா கூகுள் பே ஸோ கூகுள் பே ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்கள் அமௌண்ட் வந்து எங்ககிட்ட டொனேட் பண்ணலாம் ஸோ அமௌண்ட்டோட கேட்டகரி பார்த்தோம்னா ஒன் டூ ஹண்ட்ரட் அதுவே போதுமானது ஸோ அதுக்கு மேலே வேணாம்னு எனக்கு தோணுது இந்த ஒன் டூ ஹண்ட்ரடில் வந்து உங்களால் முடிஞ்சளவு ஒரு ஒன் ருபி ஃபைவ் ருபி எதாலும் ஓகே தான் அண்ட் அதுக்கப்புறம் இந்த கூகுள் பே சொல்லியிருந்தேன்ல ஸோ அதில் வந்து எப்படி அனுப்பணும்னு பார்த்தோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பரும் கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்கீனில் நம்பரும் தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கூகுள் பே பண்ணாலும் ஓகே அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ன்றது இருக்குது ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கேட்கலாம் ஸோ இந்த கூகுள் ஆப் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கூகுள் ஆப் வந்து நிறையா பேருக்கு யூஸ் பண்ண தெரியாது நிறையா பேர்கிட்ட இன்னும் இருக்காது ஸோ அவங்க வந்து டொனேட் பண்ணணும்னு நினைப்பாங்க உங்களுக்கு எப்படி டொனேட் பண்ணணும் சொல்லி ஈஸியான ஒரு மெத்தட்னு சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க முத கூகுள் பேல அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியாதவங்களுக்கு இதோ ஒரு ஈஸியான மெத்தடு சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் பே ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கூகுள் பே ஆப் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பேங்க் அக்கௌண்ட் இருக்கும்ல ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து எந்த ஃபோ ஏதாச்சும் ஒரு ஃபோன் நம்பரை வந்து லிங்க் பண்ணிப்பீங்க அந்த ஃபோன் நம்பரை வந்து இப்போ நீங்கள் யூஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பரை வந்து இதில் வந்து லிங்க் பண்ணிடுங்க கூகுள் பேல ஸோ லிங்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வரும் ஸோ ஐ மீன் ஓடிபி வரும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இன்புட் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் சைன்இன் ஆடுவீங்க ஸோ சைன்இன் ஆனதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கூகுள் பேட அந்த நம்பரோட லிங்க் பண்ணணும் ஸோ அதை வந்து எப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பார்த்தோம்னா ஃபோனில் கேண்டாக்ஸ் இருக்கும்ல ஸோ அவங்க யாரெல்லாம் கூகுள் பே யூஸ் பண்ணாங்களோ ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும் கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது அந்த ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி லிங்க் பண்ணணும்னு சொல்லி ஸோ லிங்க் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா ஸோ லிங்க் பண்ணக்கப்புறம் எனக்கு எப்படி அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பார்த்தோம்னா இங்கே உங்களோட கான்டாக்ட்ஸில் வந்து இங்கே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா ஸோ அந்த நம்பராக இருக்கட்டும் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கட்டும் ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி எனக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த நம்பரை வந்து கான்டாக்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் ஸ்க்ரீனில் வரலாம் கீழே டிசீஸில் வந்து அந்த நம்பர்னு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பரை வந்து உங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும் சப்போஸ் அப்படி வரலன்னா இந்த இடத்துல பே நியூ பேமெண்ட் இருக்கல ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணக்கப்புறம் மேலே வந்து சர்ச் பாக்ஸ்னு வரும் ஸோ மேலே சர்ச் பாக்ஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் என் பேரை வந்து எந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதை வந்து டைப் பண்ணுங்கள் ஸோ டைப் பண்ணக்கப்புறம் அதை க்ளிக் பண்ணி உங்கள் நீங்கள் வந்து எந்த அளவு அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இன்புட் பண்ணி எனக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஸோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் என்ன வரும் அது மட்டும் இல்லாமல் கூகுள் வந்து ஒரு ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் சேஃப்டிக்கு ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு மெயில் அனுப்பலாம் இல்லைனா அதே நம்பரில் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம் ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் வந்து ஈஸி மெத்தடில் வந்து இப்போ இந்த டைமில் வந்து ஈஸி மெத்தடாக எனக்கு அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் இதான் ஈஸியான நினைக்கிறேன் சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் வந்து உங்க டவுட்னு கேளுங்க வீடியோன்றது பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணால் ரொம்பவே ஈஸி சப்போஸ் உங்களுக்கு எதாச்சும் டவுட்டாக இருந்தால் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு ஸோ ஜாயின் பண்ணி டவுட் உங்கள் டவுட்லாம் கேளுங்க முக்கியமான ஒரு மேட்ருமாதிரி ட்ரஸ்ட்டு ஸோ ஒரு நம்பிக்கைன்னு வேணும் ஸோ எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் உங்களால் வந்து அமௌண்ட் எதுவும் சென்ட் பண்ண முடியும் ஸோ சில டவுட் இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து மணி சென்ட் பண்ண தேவையே இல்லை எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் எதுவும் சென்ட் பண்ணுங்கள் அளவு அமௌண்ட் சென்ட் பண்ணுங்கள் எல்லாமே சொல்லிவிட்டு நான் கேட்கிறேன் அண்ட் இப்போ ஃபைனலி நல்லா தெளிவாக புடிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ வர ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அன்னைக்கு நம்ம தலைமையான பெர்ட் டே ஸோ அப்போ வந்து ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணலாம்னு இருக்கும் எந்த மாதிரி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா மாஸ்க் பிளஸ் ரெண்டு வேலைக்கு ஃபுட் இந்த ரெண்டு வேலைக்கு ஃபுட் வந்து ஒரு டவுட் தான் ஏன்னு பார்த்தோம்னா இந்த ஹியூஜ் அமௌண்ட் வந்தால் கண்டிப்பாக ரெண்டு வேலைக்கு ஃபுட்டு சப்போஸ் ஹியூஜ் அமௌண்ட் வராம மினிமம் அமௌண்ட் வந்தால் ஒரு வேலைக்கு ஃபுட் தான் ஸோ இந்த அமௌண்ட் வந்து டோனேட் பண்ணுறது எப்படி பார்த்தோம்னா கூகுள் பே ஆப் அந்த கூகுள் பே ஆப் மூலமாக நீங்கள் வந்து அமௌண்ட் டொனேட் பண்ணலாம் ஸோ அமௌண்ட் எடுத்துட்டோம்னா ஒன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்குள்ள அமௌண்ட் அனுப்பினாலும் ஓகே கூகுள் பே ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு போய் செக் பண்ணி ஜாயின் பண்ணி அதில் கீழே வந்து உங்கள் டவுட்னு சொல்லுங்கள் ஸோ நான் வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன் அண்ட் முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ உங்களால் வந்து அமௌண்ட் வந்து டொனேட் பண்ண முடியலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் தெரிஞ்சவங்க டொனேட் பண்ணுறதுக்கு முன் வந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த நம்பர் இருக்கட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க அந்த ஸ்க்ரீன்லேயும் அந்த நம்பரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படி இல்லைனா அவங்களுக்கு கூகுள் பே நல்லாவே தெரியும்னா ஸோ அவங்க வந்து கூகுள் பேல டொனேட் பண்ண சொல்லுங்கள் கூகுள் பே நல்லா தெரியலாம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கூகுள் எப்படி அமௌண்ட் சென்ட் பண்ணணும்னு சொல்லி ஸோ அது பார்த்துட்டு அவங்கள வந்து சென்ட் பண்ண சொல்லுங்கள் தசையுடைய கைஸ் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் சென்ட் பண்ணுங்கள் அதே போதுமானது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோன்றது எப்படி கொண்டு போடாமல் சொல்லி நிறையா தாட்ஸ் இருந்துச்சு வந்து எழுதி வச்சிருந்தேன் பட் இப்போ வந்து ஃப்ளோவில் அப்படியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ தசையுடைய கைஸ் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அது மூலமாக மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கூகுள் பே அக்கௌண்ட் மூலமாக உங்கள் அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணுங்கள் ஸோ அமௌண்ட் வரலன்னா இந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி நடக்கும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஸோ நிறையா குவான்டிட்டி இல்லாமல் ஒரு சின்ன அமௌண்ட் குவான்டிட்டியில் இந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அந்த ட்ரை பண்ணுன்னு சொல்ல விட பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் ஸோ அதுக்கான வீடியோன்றது கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் ஸோ அதுவும் பப்ளிஷிட்டிக்காக பண்ணுறதில்ல இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி இந்த மாதிரி மெத்தடின் இப்போ இந்த டைமில் பண்ணலாம்னு சொல்லி தான் அந்த வீடியோ வரும் ஸோ ஸ்டேட்டின் ஃபார் தி வீடியோ ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க தட் சைடு கைஸ் இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு நிறைய வருஷம் சந்திக்கிறேன் கைஸ் அண்ட் டில் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்